குன்னூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி 3 வயது பெண் குழந்தை உயிரிழந்தது. உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் பாலக்காடு கல்பாத்தி பகுதியில் பணிபுரிந்து வருபவர் கார்த்தி மற்றும் காளியம்மாள் தம்பதி. இவர்களுக்கு சரண்யா என்ற 3 வயது குழந்தை உள்ளது. இந்த நிலையில் சரண்யா குன்னூர் எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் இன்று குன்னூர் எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள தனது தாத்தா வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது பக்கத்தில் வைத்திருந்த வெந்நீரில் விழுந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக குழந்தை சரண்யாவை குன்னூர் லாலி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். அப்போது பணியில் இருந்த மருத்துவர்கள் தமிழ்ச்செல்வன், ரமேஷ் ஆகியோர் குழந்தை சரண்யாவை பரிசோதித்த பின் கோவை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுமாறு தெரிவித்தனர். இந்த நிலையில் மதியம் 2:30 மணியளவில் குன்னூர் லாலி மருத்துவமனைக்கு கொண்டு வந்த குழந்தை சரண்யா ஆம்புலன்ஸ் இல்லாமல் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாமல் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் குழந்தையின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் குன்னூர் மருத்துவமனையில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அங்கு விரைந்து வந்த குன்னூர் காவல்துறையினர் குழந்தையின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்பு தலைமை மருத்துவர் கூறுகையில், குழந்தை இறப்பதற்கு காரணமாக இருந்த மருத்துவர்கள் தமிழ்ச்செல்வன் மற்றும் ரமேஷ் ஆகியோர் மீது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். காவல்துறையினர் உறவினர்களிடம் புகார் பெற்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பின்னர் ஏடிஎஸ்பி மோகன் நவாஸ் மற்றும் குன்னூர் வட்டாட்சியர் சிவகுமார், குன்னூர் சப் இன்ஸ்பெக்டர் சதீஷ் ஆகியோர் குழந்தையின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். பின்பு குழந்தை சரண்யாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்ல உறவினர்கள் அனுமதித்தனர்.